நேற்றையனும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சர்வ அலங்கார பூஷிதராய் கைகையினுடைய அந்தப்புறத்திற்கு எழுந்தருளினான் என்ற வரையில் பார்த்தோம். இங்கிருந்து ஒரு ஏழு பாடல்கள் கம்பனிலே அனுபவிக்கப்படுகிறோம். இந்த கம்பராமாயண பாடல்கள் அடியனுடைய ஆய்வுக்கான பாடல்கள், பல மகான்கள் பாராட்டிய பாடல்கள். இந்த ஏழு பாடல்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆயன நிகழும் வேளை அண்ணலும் அயர்ந்து தேரா, தூயவன் இருந்த சூழல் துருவினன் வருதல் நோக்கி, நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வன் என்ன, தாயென நினைவான் முன்னே கூற்று எனத் தமியன் வந்தாள். சக்கரவர்த்தி திருமகன் கைகையினுடைய அந்தப்புறத்துக்கு வரும் பொழுது அந்த அந்தப்புறம் காட்சியளித்த விதம் அவருக்கு மனதிலே சில சஞ்சலங்களை ஏற்படுத்தியது. ஆராய்ந்து கொண்டே வருகிறான் ராமன். கைகையினுடைய அந்தப்புறம் தான் அது. அழகாக இருக்கின்ற அந்த அந்தப்புறம், ஒளிமயமான அந்த அந்தப்புறம் இப்படி இருக்கிறதே என்று துருவினன் வருதல் நோக்கி ஆராய்ந்து கொண்டே வருகிறான் ராமன். இதை பார்த்து விடுகிறார் கைகேயி. ததர்ந்தன் நிச்சயமாக வாயத்திலிருந்து எதையும் பேசப்போவதில்லை என்று முடிவு செய்கிறார். நாயகன் உரையான் வாயால் ராமனை காட்டுக்கு போ என்று ததர்தன் சொல்லவே இல்லை. அது ரொம்ப முக்கியம். எல்லாம் தப்பாவே சொல்லிருக்கான். ததர்தன் வாயால நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதான் ஒரு பாடல் இல்லை. துருவினன் வருதல் நோக்கி நாயகன் உரையான் வாயால் ததரதன் சொல்ல போறதில்லை. நான் இது பகர்வன், நானே சொல்ல போறேன். கைகையை தான் சொல்றான் ததரதன் சொல்லலை. தாயென நினைவான் முன்னே, சொந்த தாயாக நினைத்து எந்த கைகையிடத்திலே ராமன் வருகிறானோ அவள் இப்பொழுது தாயா இல்லையாம். எப்படி இருக்காளாம், கூற்றென தமிழர் வந்தாள், யமனை போன்றவள் வந்தாள் அப்படின்னு எல்லாரும் உரையிருக்கான். கூற்றுவன் யமனுக்கு ஏன் பேர் தெரியுமா, உடல் வேறு உயிர் வேறு என்று கூறு செய்பவன் ஆகையினாலே கூற்றுவன். யார் யார் எல்லாம் பந்தத்திற்கு பாசத்திற்கு இடையூறு விளைவித்து பந்தத்தை பாசத்தை துண்டு போட விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் கூற்றுவர்கள். நாம கூற்றுவன்னா யமன் நினைச்சுட்டு இருக்கோம். கூறு போடுகின்றவர்கள் கூற்றென தமிழர் வந்தால், தாய் மகன் என்ற உறவுக்கு துண்டு போடுகின்ற நிலையிலே கைகையானவர் ராமன் எதிரே வந்து நின்றார். நின்றவர் தன்னை அப்படி நிற்கின்ற கைகையை பார்த்து சென்னி மண்ணுற வணங்கி எப்படி சேவிக்க வேண்டும் என்று கம்பன் காட்டுகிறான். தலை தலையிலே படும்படியாக சேவித்து தனது கைகளினாலே வாயை மூடிக்கொண்டு ஒரு கையிலே தான் போட்டிருந்த தானே இருக்கிற நீண்ட துண்டு அதை மடக்கினவனாய் ஒரு சாயங்காலம் வீட்டிற்கு வந்த தாய்ப்பசுவை நாடி ஒரு கன்று எப்படி செல்லுமோ அப்படி போய் பணிவோடு நின்றான் என்று எழுதுகிறான் கம்பன். நின்றவள் தன்னை நோக்கி அப்படி இருக்கின்ற ராமனை பார்த்து கைகையை ஒரு வார்த்தை சொன்னார். இரும்பினால் இயைந்த நெஞ்சில் கொண்டு உடல் கூற்றமெனும் பெயரினில் குறுமை பூண்டார். கல் நெஞ்சமோ என்று சொல்லும்படியாக பெயரை உடையவளால் அந்த கைகையை ராமனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். சில சமயங்களிலே நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அனர்த்தத்தை உண்டாக்கி வீணான மனக்கசப்பை உண்டாக்குகின்றன. அதற்கு ராமாயணம் ஒரு சான்று. நின்றவன் தன்னை நோக்கி இரும்பினால் இயைந்த நெஞ்சில் கொண்டு உடல் கூற்றம் என்னும் பெயரினர் குடமை பூண்டால் இன்று உனக்கு உணர்த்தலாவது. ராமா, உனக்கு ஒரு செய்தி இருக்கு, அது என்ன தெரியுமா
அப்படின்னு நிறுத்தினாள். உந்தை உரைப்பதோர் உரை உண்டு என்றாள். உங்க அப்பா உனக்கு சொன்ன செய்தி ஒன்று இருக்கிறது என்று சொன்னாள். ராமனுக்கு வியப்பு. உந்தை உன்னுடைய தகப்பனார் என்று சொல்வதனாலே நான் உனக்கு தாய் இல்லை என்று பிரித்து காட்டுகிறாரோ என்று பார்க்கிறான் ராமன். உந்தை என்று சொன்னால் உன் தகப்பனார் என்று அர்த்தம். தகவன் என்று சொல்லியிருக்கலாம், தந்தை என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் பரதன் தான் தன் குழந்தை என்ற எண்ணம் வந்தவுடனே ராமனிடத்திலே வேறுபாடு வருகிறது. தசரதன் மகன்தான் அவன் என்று உந்தை உனக்கு உரைப்பதோர் உரை உண்டு, உன் தகப்பனால் உனக்கு சொன்ன வார்த்தை ஒன்று இருக்கிறது என்று கைகை சொன்னார். ராமன் பார்க்கிறான், அப்படியானால் எந்த என்னுடைய தகப்பனால் சொல்லி அவள் உந்தை என்ற வார்த்தையை போட உடனே ராமன் பதிலா எந்த ஏவ நீர் வேண்டுமானால் நான் தசரதன் மகன் என்று பிரித்து பார்க்கலாம், இந்த நிலையிலும் கூட நான் உங்கள் மகன்தான், நீரே உரை செய்ய இயைவது உண்டே, நீங்களே சொன்னேன்னா உயிந்தனன் அறியே நான் பிழைத்து போனேன், உங்கள் வாயினால் வருமையானால் உயிந்தனன் அறியேன், என்னில் பிறந்தவர் உலகோ தகப்பனால் சொல்ல அதை கேட்டு உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் என்னை போல் தபம் செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. மாதேவோபவா பிதேவோபவா என்ற வேத வாக்கியங்கள் இருக்கின்றனவே அவற்றுக்கு உயிர் கொடுப்பவன் ராமன். எந்த ஏவ நீரை உரை செய்ய இயவது உண்டே உயிந்தனன் அறியேன், என்னில் பிறந்தவர் உலரோ வாழி வந்தது என் தபத்தினாலயா. இப்போ நீங்கள் சொல்ல வந்தது நான் தவம் செய்திருக்கிறேன் ஆகையினாலே சொல்ல வந்தீர்கள், இது ஒரு பொருள். மற்றொரு பொருள் உள்ளே இருக்கிற வந்தது என் தவத்தினாய நான் காற்றுக்கு சென்று தவம் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்ற பொருளும் உள்ளடங்கியிருக்கிறது. வந்தது என் தவத்தினாய ஒரு பொருள், மற்ற ஒன்று உண்டோ தந்தையும் தாயும் நீரே, நீர்தான் எனக்கு தாய் தந்தை எல்லாம், எனவே உமது உரையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று ராமன் பணிந்தான். தந்தையும் தாயும் நீரே தலை நின்றேன் பணிமின் என்றான். நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று ராமன் சொன்னார். அடுத்த நிமிஷம் அவர் பார்க்கிறார், ஆயுஷு உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிலும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூடிவெம் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். முதல்ல உந்தை என்றாள், ராமன் பதிலுக்கு எந்தை என்றான். இப்போது விழிப்படைகிறாள், உந்தை எந்தை என்ற சொற்கள் எடுபடாது என்று தெரிந்து கொண்டால் அரச உத்தரவு என்று சொல்லலாமே என்று நினைத்து என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, ஆரிஷூர் உலகம் எல்லாம் கடல் சூழ்ந்த உலகம் எல்லாம் எங்கேயாவது தசரதன் கடல் சூழ்ந்த உலகம் எல்லாம் பரதனை ஆளட்டும்னு சொன்னான்னு வால்மீகியிலையும் இல்லை கம்பளத்தையும் இல்லை கையே என்று கூற்று. ஆயுஷூர் உலகம் எல்லாம் பரதனே ஆள நீ என்ன பண்ணணும், தாழும் சடைகள் தாங்கி சடைகள் தாங்கணும்னு சொன்னா இல்லை இது சொல்றா தசரதன் சொல்லாத பூரா இவதான் சொல்றா, தாங்கரும் தவம் மேற்கொண்டு தவம் ஏற்பட பூழி வெம் காணம் நன்னி புழுதி நிறைந்த காட்டுக்கு போய் தவம் பண்ணிட்டு ஏழிரண்டு ஆண்டில் 14 வருடங்கள் கழித்து வா, 14 கழிந்தும் கழித்து வா அப்படின்னு சொன்னதா இல்லை, தசரதன் பாவம் வரம் கொடுத்தேன்னு சொன்னான், அத்தோடு சரி மூர்த்தி ஆயிட்டான். இது எல்லாம் கைகையே சொன்ன வார்த்தைகளை தவிர இந்த வார்த்தைகளுக்கும் தசரதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் ஐயோ பாவம் ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம், நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன் அவ்வளவுதான் சொன்னான் அவன், என் செய் வரமால ராமன் காட்டுக்கு போவதற்கு வரம் கொடுத்தேன்
இதைத்தான் சொன்னானே தவிர ஆயுஷூர் உலகன் எல்லாம் பரதனை ஆள சொல்லல, பூதிவம் காலம் நன்னி புண்ணிய துறைகளாரின்னு அவன் சொல்லல, இரண்டாண்டில் வா அப்படின்னு அவன் சொல்லல, தசரதன் சொல்லாதவையெல்லாம் தானே மேலிட்டு தானாகவே ராமனிடத்திலே சொன்னாள். இப்பொழுது ராமன் பார்க்கிறான், என்ன அநியாயமாக இருக்கிறது, ஒந்தை என்று சொல்லுகிறார்கள், நாம் எந்தை என்று பதில் சொன்னோம், அரச உத்தரவு என்று சொல்லுகின்றார்கள், அரண்மனையிலே அந்தப்புறத்திலே இருந்து அரசன் உத்தரவு போடுவது என்பது அரச முறைமை அல்ல, அரச முறைமையை நிச்சயமாக தயரதன் மீறி இருக்க மாட்டான், எனவே மன்னவன் தனியன்று, இது அரச கட்டளை இல்லை. இந்த மன்னவன் பணியன்றுன்ற வார்த்தையே ஒரு மீட்டிங்கில் நான் பேசிட்டு நான் பட்டபாடு எனக்கே வெளிச்சோம், வைமுக்கோ எழுதலை, அவர் எழுதலை, இவர் எழுதலை, நீ மாத்திரம் சொல்றீர் அப்படின்னார். என் நண்பர் ஒருத்தர் கம்பராமாயண ரசிகர், ஒரு பக்கம் எனக்கு எழுதினார், நான் அதுக்கு 16 பக்கம் பதில் எழுதினேன். கம்பராமாயணத்தில் இந்தெந்த இடங்களில் கைகையினுடைய ஸ்டேட்மெண்ட் இது, ஏன்னா கைகை எவ்வளோ பெற்றவர்கள் சொல்றதுக்காக அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. கைகை தான் சொன்னான், தாவிதம் சடைகள் தாங்கி தாங்கரம் தவமேற்கொண்டு புழிவம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழாண்டாண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். மன்னவன் பணி என்றாகில் உம் பணி மறுப்பனோ, அம்மா என்னத்துக்கு வீண கஷ்டப்படுறனோ, அரச கட்டளைன்னு எதுக்கு சொல்றனோ, உங்களுக்கு உரிமை இல்லையா, ராமா காட்டுக்கு போடா அப்படின்னு நீங்க சொன்னா நான் போயிட்டு போறேன், இதுக்காக போயிட்டு தசரதன் சொன்னான் ஆரம்பித்து உங்க அப்பா சொன்னான்னு சொல்லி கடைசியில் அரசன் சொன்னான்னு சொல்லி என்னத்துக்கு இவ்வளவு சிரமப்படுறேன், தேவையில்லையே. மன்னவன் பணியன்று ஆகில் உம் பணி மறுப்பானோ, உமக்கு பிரிவிலேஜ் இருக்க, நீ சொல்லலாம் ராமா நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்ற யோகியதை உங்களுக்கு இருக்கச்சு, என்னத்துக்கு வீண வார்த்தைகளை போட்டு தசரதன் பாவம் அவன் ஒரு படிக்க போட்டு அரசன்னு ஒரு பேரை சொல்லி அரச கட்டளைன்னு சொல்லி அரச முறைமையை மீறி இருக்கிறான்ற ஒரு அவப்பெயர் அவனுக்கு வரும்படியா பண்றையே, இது என்ன நியாயம், உன்னுடைய அந்தப்புறத்திலே உனக்கு அவன் வரம் கொடுத்திருக்கிறான் அவ்வளவுதானே, அவனுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அரச கட்டளை என்று இதை பிணைத்து அரச நீதியிலிருந்து வழுவி இருக்கிறான் தசரதன், மரபிலிருந்து மாறி இருக்கிறான் தசரதன் என்ற ஒரு அவப்பெயர் அவனுக்கு வரும்படியாக செய்வது என்ன நியாயம், ஆகவே இது மன்னவன் பணியன்று உம் பணி மறுப்பவன், என் பின்னவன் பெற்ற செல்வம் அரியனேன் பெற்றதென்றோ, பரதனுக்கு ராஜ்யம்னு சொன்னா எனக்கு ராஜ்யம்னா எவ்வளவு மகிழ்ச்சியோ அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு, ஏன்னா கூட பிறந்தவன் இருக்கானே தம்பியோ தமையனோ யாரும் கேட்டா நம்முடைய சாட்சாத் ஆத்மா, நாம வேற அவன் வேற இல்லை. ராமாயணத்தை ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தமையன் தம்பிகள் உறவு எப்படி இருக்கிறோம்னு என் அப்பன் காட்டுறான், இவனும் அவனும் ஒரே ஆத்மா, ஒரு தகப்பனா இருக்கு பிறந்தவா, ஆகையினாலே ஆத்மா ஒண்ணுதானே, இது பேதம் இருக்க முடியுமா, இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பலவன் நான் பெற்ற செல்வம் அவன் பெற்றது, இன்னொரு அர்த்தம் பரதனை பத்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியும், நான் வந்து காட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு கேள்விப்பட்டா அடுத்த நிமிஷம் அவனும் காட்டுக்கு தான் வரப்போறான், பரதனை பத்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு நன்னா தெரியும், பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதன்றோ, நான் எந்த தவக்கோலத்துல காட்டுக்கு போறனோ அந்த தவக்கோலத்துல பரதன் வரப்போறான், அதுதான் நிச்சயம், பரதனை பத்தி அவன் அம்மாவா இருக்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா என்னுடைய ஆத்மா தான் அவன், ஆகையினால நிச்சயமா பரதன் நீங்க சொல்றது ஒத்துக்கு போறதில்ல, கம்பனுடைய பாடல்கள் அற்புதமான பாடல்கள், பின்னவன் பெற்ற செல்வம் அரியன் ஏன் பெற்றதென்றோ, அண்ணா ஞாபகம் வச்சுக்கணும், தமையனார் நன்னா இருந்தாருன்னா நமக்கு பெருமை, தம்பி நன்னா இருக்கான்னா நமக்கு பெருமை, சமயனார் பெருமையை பார்த்தோ தம்பியின் பெருமையை பார்த்தோ தம்பியோ சமயனோ பொதாமப்படுறதுன்றது சகோதர பாசமே இல்லை, சகோதர பாசத்துல எல்லை என்னன்னா அவன் சதுக்கமா இருந்தா நான் சதுக்கமா இருக்க மாதிரி,
அந்த நிலை, அந்த மனோபாவம் வரணும். அதுதான் ராமன். என் பின்னவன் பெற்ற செல்வம் அரியணையன் பெற்றதென்றோ, என் இதில் உறுதி அப்பால் என்னுடைய உறுதியை தெரிஞ்சிருந்தோம், இப்பணி தலைமையில் கொண்டேன். நீங்கள் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கேன். மின்னோடைய காலம் இன்றே போகின்றேன், இப்பவே கிளம்புறேன். உங்களுடைய விடை கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன், விடையும் கொண்டேன். நான் விடை கொடுன்னு ஒரு வேலை கேட்டா என்னுடைய செயலை பார்த்து மனம் இறங்கி வேண்டாம் நீங்க சொல்லிட்டேன்னா உங்க வரம் பொய்யாயிடும், விடையும் கொண்டேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். வால்மீகி ராமாயணத்தை வருவோமா? வால்மீகி எழுதுறார், யாவத்தே தம் நவனம் ஜாதா. ஆமா, நீ காட்டுக்கு போகாத வரையில், இந்த நகரத்தை விட்டு நீ காட்டுக்கு போகாத வரையில், உங்க அப்பா பிதா தாவதே நபேதாசியதே போக்ஷதே பிவா, நீ இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு போகாத வரையில் உங்க அப்பா தீர்த்தமாட போறதும் இல்லை, சாப்பிட போறதும் இல்லை. ஆகையினால உங்க அப்பா தீர்த்தமாடிட்டு சாப்பிடணும்னு உனக்கு என்ன பண்ணுதுன்னா, நீ என்ன பண்ணணும், இப்பவே காட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்னா ராமன் நினைக்கிறான், இன்னும் இந்த அரச போகம் இருக்க இதை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு நினைக்கிறாரா கைகேயி அப்படின்ட்டு அடுத்த சோகத்தை சொன்னான். அம்மா கைகேயி ஞாபகம் வச்சுக்கோ, நாகம் அத்தபரோ தேவி, கேவலம் அத்தபரனா மனுஷன் இருக்கப்படாது. வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் போகணும், ஆனா பணமே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில பொருள் சம்பாதிக்கணும், ஆனா பொருள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்க, அது ரொம்ப தப்பு. நாகம் அர்த்த பலகா, கேவலம் பணத்துக்கு அடிமையாக கூடாது, செல்வத்துக்கு அடிமையாக கூடாது. அம்மா இந்த அரச போகம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு தான் அடிமை இல்லை. அது மாத்திரம் இல்லை, ராட்சபரோ தேவி லோகமாவத முத்தகே, சில பேர் இருக்கான் உண்டியே உடையே உகந்து ஓடும் மண்டலம் தன்னோடும் கூடுவதில்லையா. அருவார் சொன்னார், கேவலம் கூரைக்காகவும் கூழுக்காகவும் மற்றவர்களை பாராட்டி பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவர்கள் முகத்தில் கூட்டி வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விஷயம் தெரிந்தவர்கள், எம்பெருமானே எல்லாம் என்று இருப்பவர்கள் ஒரு பொழுதும் அப்படி வரமாட்டார்கள். எனவே எனக்கு பொருளே ஆசை இல்லை. வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம், ரிஷிகள் எப்படி இருக்காளோ அப்படி வாழறவன் நான். வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும், அந்த லட்சியத்தோடு வாழறவன் நான். கேவலம் காசுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. ராமன்கிட்டையும் தெரிஞ்சுக்கணும். பல பேர் இதை தெரிஞ்சுக்காம என்னமோ பண்ணிட்டு இருக்கா. ரிஷி மாதிரி இருக்கணும், நம்ம உலகத்துல இருக்கணும், உலகம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஆகையினாலே நான் ரிஷி மாதிரி இருக்கிறவன், கேவலம் தர்மமாஸ்தம், தர்மத்திற்காகத்தான் வாழ்ந்து நிற்கனே தவிர அதுக்கு தான் வாழ்க்கையே தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. இதுவரையில் அடியனுடைய உபன்யாசத்துல நலஸ்துதி பண்ணது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும் முகஸ்துதிக்காக ஒரு வார்த்தை சொன்னதுங்கிறது இந்த 80 வயசுல கிடையவே கிடையாது. மேடை ஏறிட்டேன்னா என் அப்பன் ராமனை தவிர வேற யாரையும் புகழ்ந்து பேசுறதில்லை. என்ன வாய் படைத்தது அவரை புகழ்வதற்கு. நான் உண்டு, நாராயணன் என்னும் நாமம் உண்டு, நான் இருக்கு, நாராயணன் வேண்டிருக்கு, ராமன் இருக்கு, காப்பாற்றன் ராமன் நம்பிக்கை இருக்கு. அவனை விட்டுட்டு நம்ம போல ஒரு மனுஷனை முகஸ்துதி பண்ணி அதனால பணம் சம்பாதிக்கணும்ன்ற நிலைமை ராமாயணம் சொல்றவனுக்கு வரவே கூடாது. ராமன் தான் சொன்னான் ஆர்த்தபரவ தேவி அப்படின்னா. அங்கிருந்து கிளம்பி கௌசலனுடைய அர்த்த படத்துக்கு எம்பெருமான் ராமன் எழுந்து விடுகிறான். கௌசலை வந்து ராமன் ராஜா ராமனா வருவான், பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வருவான், தலையில முடி இருக்கும், ரெண்டு மக்கள் ரெண்டு பேர் சாமர வீசுவா அப்படின்னு பாவம் கற்பனை உலகத்திலேயே இருக்கா. இப்போ முடிச்சு விடாத ராமன் அந்த புறத்திலேருந்து இங்க வரத பார்த்தால்
ராமன் சொன்னா, தேவி நுணம் ஜானீஷே, அம்மா ஐயோ பாவம்மா, நீ இங்க நாட்டுல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியல பாத்தியா? என்னுடைய அம்மாவா இருக்க, தசரத மனைவியா இருக்க, இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியல. மகாத்பயமுபஸ்திதம், எத்தனையோ பயங்கரமான செயல்லாம் நடந்து போயிருக்கு ஒரு ராத்திரிக்குள்ள. இதம் துக்காய, இப்ப நான் சொல்ல போற விஷயம் இருக்கு பாரு, கேட்ட உடனே உனக்கு மனசுக்கு சிரமமா இருக்கும், நீ கஷ்டப்படப்பட. இந்த செய்தியை கேட்டா வைதேகியா சீதை கஷ்டப்பட போறான், லக்ஷ்மண சேச்சா லக்ஷ்மணன் வருத்தப்பட போறான். காட்டுக்கு நான் போகப்படுறேன், நான் போகப்படுறேன் செய்தியை சொல்ல போறேன், ஆனா எனக்கு கஷ்டம் இல்லை, உனக்கு கஷ்டம், சீதைக்கு கஷ்டம், லக்ஷ்மணனுக்கு கஷ்டம் அப்படின்னு ராமன் சொல்றான். காரணம் என்னன்னா, உங்களுக்கெல்லாம் ஆங்ஸைட்டி இருக்கு, அதனால கஷ்டம். என்னுடைய மகன் ராஜா ராமனாவணும்னு ஆங்ஸைட்டி உனக்கு இருக்கு, என்னுடைய ஆத்திரிகார ராஜா ராமனாவணும்னு ஆங்ஸைட்டி சீத்தைக்கு இருக்கு, சமயனார் பட்டாபிஷேகம் பண்ணுவோன்ற ஆனந்தம் மகிழ்ச்சி அவனுக்கு இருக்கு. எங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அங்க வருத்தம் இருக்கும். எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது, வாழ்க்கையில எது வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். எத்யத் பவ்யம் பவதோ, வாழ்க்கையில எது வேணாலும் நடந்துட்டு போகட்டும், கவலையே படக்கூடாது. அழகா எழுதுனா, நாஸ்தா கர்மே நா வசூலிச்சையே நைவ காமோப போகே எத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத்து பிராப்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தத் பாதாம்போருஷயுககதா நிச்சலா பக்தி ரசு. எனப்படே வேற ஒண்ணும் வந்தால பக்தி இருந்தா போதும். ஏ ஆழ்வார் சொன்னார், இறந்துரைப்பதுண்டு வாழி ஏமனைய நிரத்தமா பரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகி மண்ணுசீர் பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அதான் ராமன் சொன்னான், எனக்கு காட்டுக்கு போறதுனால ஒரு சிரமமும் இல்லை, உனக்கு இது துக்கம். யமிஷே தண்டகாரண்யே, நான் தண்டகாரண்ய போறேன். கிம்மனேன அதனேனமே, கௌசல என்ன பண்ணாலும் ராமன் உட்கார்ந்துட்டு வசந்த ஒரு ஆசனத்தை கொண்டு வந்து போட்டாலாம். ராமன் சிரிச்சான், கிம்மனேன ஆசனேனமே, எனக்கு ஏமா இந்த ஆசனம், நான் உட்கார வேண்டிய இடம் தெரியவா? விஷ்டாராசன யோகியோ ஹே, தர்பாதனத்துல உட்கார வேண்டியவன் நானு, எனக்கு வந்து இந்த ஆசனத்தை போடுறையே, எனக்கு இந்த ஆசனம் வேண்டாம். மனதினாலே துரத்தல் எழுதியிருக்காரு, துறக்கிறேன் துறக்கிறேன்னு வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனசினால அரண்மனை போகும் பக்கத்தில் இருந்து கூட இருக்கிறவர்கள் அனுபவிக்கலாமே அப்படின்னு நினைக்காம, நான் தர்பாதனத்தை உட்கார வேண்டியவன், இந்த ஆசனம் எனக்கு தேவையில்லை. காலோயம் அமுபக்திதா, எனக்கு அப்படி ஒரு காலம் வந்திருக்கு, நீ கவலைப்படாது. சதுர்தத இவர்ஷாணி, 14 வருஷம் பத்யாமி விஜனே வரே, காட்டுல நான் வாழப்போறேன், அங்க இருக்கிற கிழங்கு பழம் காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாழப்போறேன். நாட்டை யார் அனுப்பத்திருக்கு முடியும்? பரதாய மகாராஜா யுவராஜ்யம் பேச்சது. பரதனுக்கு தசரதன் இளவரச பட்டத்தை கொடுக்க போறார். இது வால்மீகி ராமாயணம். கம்ப ராமாயணத்துக்கு வரலாம, குலைக்கின்ற கவலையின்றி கொற்றவின் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக மலை கொண்ட மனையான் மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று தலைக்கின்ற உள்ளத்து அண்ணான் முன் ஒரு தமையன் சென்றான். கவரி வீசலையா, குறைக்கின்ற கவலையின்றி அரசர்களுக்கான வெஞ்சக்கர குறை இருக்கானா இல்லையா, கொற்றவன் குறையும் இன்றி அடுத்து வரவரை இருக்காது. இழைக்கின்ற விதி முன் செல்ல, வாழ்வை அமைத்துக் கொடுக்கின்ற விதி முன்னே சென்றது. இது எல்லா உரையாசிரியர்களும் எழுதினா, விதினா நம்ம தலையெழுத்து தப்பிக்கிறோம், விதினா தலையெழுத்தே இல்லை, விதிக்கப்படுவது விதி. ஒருவன் செய்த
புண்ணியங்கள் பாவங்கள் இவற்றின் விளைவாய் வருவதுதான் இன்றைய வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள். இவைகள் விதிக்கப்படுபவைகள். ராமன் காட்டுக்கு போறதுக்கு ராமனுடைய தலையெழுத்து காரணம் இல்லை. ராமன் காட்டுக்கு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? விதின்னு எழுதினா, விதினா சட்டம்னு அர்த்தம். ராமன் வந்து நல்லா படிச்சவன், அப்பாவை தெய்வமா நினைக்கணும், அம்மாவை தெய்வமா நினைக்கணும் அப்படின்னு படிச்சவன். அந்த சட்டப்பிரகாரம் நடக்கணும். அம்மா சொன்னா கேட்கணும், அப்பா சொன்னா கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு பையனுக்கும் தர்மம். அந்த தர்மத்தை விட்டுட்டு மற்ற தர்மங்களை பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதற்கு நான் சொன்னேன், தாயாரையும் தகப்பனாரையும் வணங்குவதற்கு தைரியம் இல்லாத ஒருவன் கோயிலுக்கு செல்லுவாரேயானால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் செல்லுகின்றானே தவிர உண்மையிலேயே பக்தியினாலே செல்பவன் அல்ல. தனக்கு சாதம் போடுற அம்மாவோட பக்தி இருக்கணும், தனக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற தகப்பனா அந்த பக்தி இருக்கணும். இந்த ரெண்டு பக்தி இல்லாம பகவான பக்தின்னா இது வேஷம். ரெண்டு பேர் நிச்சயமா பக்தி இருக்கணும். அதான் ராமன் சொல்றான், இந்த பக்தி விதி மீன்ஸ் இல்ல. அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், கேட்கணும். அதுக்குதான் நான் காட்டுக்கு போறேன். தவிர என்னமோ என் தலையெடுத்து என்ன காட்டுக்கு அனுப்பிடுச்சு, நீ யாரை நினைக்காதங்கோ, நான் பெரியவன், பட்டத்துக்கு உரியவன், எனக்கு தான் அரசு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன்னா அத்தனையும் தவிடு குடியா போயிருக்கும். நான் ஏன் சொல்லல தெரியுமா? தாயார் வார்த்தையை மீறி, தகப்பனார் வார்த்தையை மீறி அரச போகம் எனக்கு தேவையில்லை. அவன குறைக்கின்ற கவலையின்றி, கொற்றவன் குடையமின்றி இறைக்கின்ற விதி முன் செல்ல. படிச்ச பாதையில நடக்கணும். தர்மம் பார்த்துதான் நிறைய படிக்கிறான்டா, படிச்சவன் யாரும் படித்த பிரகாரம் நடக்கிறது இல்லை. ராமா நீ படித்த பிரகாரம் நடக்கிற, உன் பின்னால நான் வரேன் அப்படின்ட்டு தர்மம் இருக்கோ. தர்மம் ராமன் பின்னால போச்சு, ராமன் தர்மத்தின் வழியில போல. ராமன் சட்டத்தின் பிரகாரம் போனான். எவன் ஒருவன் படித்தபடி நடக்கிறானோ அவன் பின்னால தர்மம் தன்னால போகும். தர்மம் நம்ம தேர்ந்து போக வேண்டாம். நம்ம என்ன வாசிச்சிருக்கோமோ என்ன படிச்சிருக்கோமோ அதன் பிரகாரம் ஒழுங்கா நடந்தோம்னா தர்மம் இழைக்கின்ற விதி முன் செல்ல. தர்மம் பின் இறங்கிய சட்டம் என்ன போச்சு? பின்னால ராமன் போனா பின்னால தர்மம் போச்சு. மனித வாழ்க்கை சில தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். உண்டு அம்மா உலகம், இந்த உலகம் இன்னும் அழியாம இருக்குன்னா இதுக்கு என்ன காரணம் கேட்டா, எங்கோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தன் தர்மத்தை இன்னமும் பார்த்து நடந்துருக்கான். தர்மம் இருக்கிறதுனால்தான் இந்த உலகம் இருக்கு. தர்மத்தை காப்பாற்றினவன் ராமன் இறைக்கின்ற விதி முன் செல்ல. பின்னால ராமன் போனான். இந்த ராமன் பின்னால எல்லாரும் போனான். அப்படியே ராமன் போனான், சேவிச்சான் தம்மாவே. தலைய தலைவி பார்க்கலாம், தலையில கிரீடம் இல்லையுன்னு தெரியுது. ஒருவேளை பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன தீர்த்தம் மாடிட்டு அப்படியே வந்து அம்மாவை சேவிச்சு அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கானோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு தலைய தடவலாம். புனந்திரன் மௌலி குஞ்சி மஞ்சன புனித நீரால் நலந்திரன், இன்னும் தீர்த்தம் மாடலையே, தலையில அபிஷேக தீர்த்தம் இல்லையே என்று நனைந்திலன் அப்படின்னு சொல்லிட்டு என்குள், ஏன் இது இன்னும் தீர்த்தம் மாடலையே என்று ஐயத்தால் நடின பாதம் வரைந்த பொற்கதற்கால் வேந்தன் வணங்கரும். ராமன் சேவிச்ச உடனே, அப்பா ராமா நினைந்தது என், நான் என்ன நினைச்சேன், உனக்கு பட்டாபிஷேகம் நினைச்சேன், அதுக்கு மாற யாரோ என்னமோ நினைச்சிருக்கா, உன் பட்டாபிஷேகம் நின்று போச்சடா நினைஞ்சதன் என்ன காரணம் என்ன அப்படின்னா, இடையூறு உண்டோ என்றப்பா. ராமா உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாலே அதுக்கு கூட இந்த நாட்டுல தடை இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதால். உடனே ராமன் சொன்னா, அம்மா கவலைப்படாதோ, ராஜ்யம் யாருக்கும் போகல, தம்பி இருக்கானோ பரதன், அவனுக்கு தான் ராஜ்யம் கொடுக்க போறார், அவன் தான் இளவரசு பட்ட வயத்துக்கு போறான் அப்படின்ட்டு ராமன் சொன்னான். உடனே கௌசல சொன்னாராம், ராமா
பரதன் அரசாண்டத்தை பத்தி எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. ஒன்னே ஒண்ணு இடிக்கிறது, முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு. பெரியவனுக்குச்சே சின்னவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றது அரசு முறைமை ஆகாது, அது ஒன்றுதான் இருக்கிறதே தவிர மும்மையின் நிறை குணத்தவன் பரதன் யார் தெரியுமா? உன்னை விட நிறைந்த குணம் அவனுக்கு. பரதனை பத்தி எனக்கு நன்னா தெரியும். குறைவிலன் எனக்கு ஒரு குறையும் இல்லடா ராம. உனக்கு பட்டாபிஷேகம் நடந்தா எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷம். பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தா நிறை குணத்தவன் நின்னையும் நல்லனார். உன்னை விட நல்லவன்டா. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆகையினால எனக்கு ஒரு குறையும் இல்லை, குறைவிலன் என கூறினார். அடுத்து ஒருவரை எழுதினான், நால்வர்க்கும் அருவில் அன்பினல். நாலு குழந்தையும் தன் சொந்த குழந்தையாக நினைக்க உசந்த உள்ளம் இல்ல. அந்த கௌசலையானவர் வாழ்த்தினார். வாழ்த்துறதுன்னா குழந்தைகளை எப்படி வாழ்த்தணும் அப்படிங்கறத கௌசல வாழ்த்தின ஸ்லோகங்களை நினைவுபடுத்திட்டு தாயாதான் போனார். குழந்தைகளை வாழ்த்தணும். வாழ்த்துதல் சாயங்காலம் பார்க்க போறோம்.